வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்வின் லட்சியத்தை அடையவும், பிறரிடம் ஏமாறாமல் இருக்கவும், பணக்காரனாகவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓட விடாமல். சரிங்க, இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, சார் நல்ல கிரெடிட் ஸ்கோர், குட் கிரெடிட் ஸ்கோர் இருந்ததுன்னா அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் எனக்கு என்னென்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதானே, அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, நான் நம்ம இந்தியாவில் வந்து பேங்க்ஸ் கூடிய மட்டுக்கும் எந்த இது ஐ மீன் ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து என்ன செய்கிறாங்க, வேறு வேறு ஸ்கோர்லாம் பார்க்குறாங்க, வேறு வேறு பீரோட கிரெடிட் பீரோட ஸ்கோர்லாம் பார்க்குறாங்க. பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சிபில் ஸ்கோர் தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேங்க்ஸு சிபில் ஸ்கோர் பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம சிபில் ஸ்கோரை பற்றி பேசிக்கலாம். இன்னொரு வீடியோவில் வந்து அதர் கிரெடிட் பீரோஸை பற்றி நம்ம எடுத்துலாம் பேசலாம். இந்தியாவில் எத்தனை பீரோஸ் இருக்குது, அதனுடைய இது என்ன, அவங்க எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வேறு வீடியோவில் பேசலாம். இந்த வீடியோவில் வந்து என்னென்னா, சிபில் ஸ்கோர் வந்து என்னென்னா 900 மார்க்கு மேக்ஸிமம் வச்சுருக்காங்க, அதாவது 900 மார்க் வச்சுருக்காங்க. மார்க்குன்னு நான் சொல்கிறது ஸ்கோர், ஓகேவா? உங்களுக்கு புரியணுங்கிறக்காக எளிய நிலையில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்கோருங்கிறத மார்க்குன்னு நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ 900 மார்க் வச்சுருக்காங்க. நீங்கள் அதில் 750 மார்க் நீங்கள் எடுத்துட்டாலே அது வந்து என்ன செய்யணும், நல்ல கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 800 மேலே போயிட்டுன்னு வச்சிங்களேன், 800, 825, 850 அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னா, அது வந்து பெஸ்ட் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்க, இந்த மாதிரி நான் கிரெடிட் ஸ்கோரை நல்லா வச்சுருக்கனால எனக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இம்மிடியட்டாக உங்கள் லோன் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி சீக்கிரத்தில் உங்களுக்கு சாங்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக லோனு கிடைத்துவிடும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு சிபில் ஸ்கோர் ஒருத்தர் கம்மியாக வச்சுருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு வந்து வட்டி விகிதம் வந்து அந்த பர்டிகுலர் கடனுக்கு 10% வச்சுங்க. நீங்கள் அதே கடனை அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க் மேனேஜர்கிட்ட 7.5% கேட்டு வாங்கினா, இல்லை 8% நீங்கள் நினைச்சுன்னா கேட்டு வாங்கலாம். ஸோ மற்றவங்களை விட நீங்கள் நினைச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி பண்ணி கேட்கக்கூடிய அந்த பவர் உங்கள் கையில் இருக்கும், பார்கெனிங் பவர்னு சொல்லுவாங்க. அது என்ன, அது உங்கள் கையில் இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த கிரெடிட் குட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோன் ஏதாவது ஒரு லோன், ஹோம் லோன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சிங்களேன், ஹோம் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதில் வந்து ப்ரீ அப்ரூவ்டு லோன்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஹோம் லோன்னு ப்ரீ அப்ரூவ்டு லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ அப்ரூவ்டு லோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேங்க் வந்து நினச்சோம் உங்களுடைய அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்சுவாங்க, அவங்க எல்லாத்தையும் எவால்வேட் எல்லாம் பார்த்து கடைசியில் உங்களுக்கு வந்து இவ்வளோ லோன் தரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க. அவங்களுடைய பேங்க் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடும், அவங்களே லெட்ரு எடுத்துல. ஸோ அதாவது நான் இவ்வளோ பணம் உங்களுக்கு தந்துடுவாங்க அப்படிங்கலாம். ஸோ நீங்கள் அதை நினச்சலாம், தைரியமாக நம்பி இருக்கலாம். அதுதான் ப்ரீ அப்ரூவ்டு லோன், அதாவது உங்களுக்கு முதல்லே அப்ரூவ் பண்ணி லோன் வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த லோனும் நினச்சலாம், நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு லோனும் வாங்கி வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா, குட்டு கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி வேறு சேனல் வேறு வேறு வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம், நீங்கள் அதையும் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. நமது சேனலான வேலாயுதம் அஸ்வின் பிஏ, இதை வந்து இந்த வீடியோ கீழே வந்து வலது பக்கம் பார்த்தீங்கன்னா SUBSERIBE சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அது மேலே கிளிக் பண்ணுங்கள்.